வெல்கம் பேக் டு ராஜா கேமிங் சேனல். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து, ஸோ அடுத்த பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இந்தியா வந்து பேட்டிங் பண்ணது எல்லாம் தெரியும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனும் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்லி விக்கெட் அப்படிங்கிறது டப்பு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா விழ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது க்ராலி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பும்ரா போட்ட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பவுல்ட் ஆனார். அது வந்து கொஞ்சம் டாக்டிக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம். அதுக்கு அடுத்தது ஆலி பாப் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுனுடைய ரன் அவுட்டில் சிக்கிட்டாரு. தப்பிக்க முடியுமா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்கெட்டும் ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பும்ராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பும்ரா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம், என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் குயிக் விக்கெட்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை, விழுந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குன்னு, ஓகேவா மக்களே? ஸோ ஃபஸ்ட் பால் ஜஸ்ப்ரீத் பும்ரா டு ஜோ ரூட். ஃபஸ்ட்டு பாலை யார் கரை இறக்கியிருக்காருங்க? நல்ல ஷாட் பட் ரன்ஸ் எதுவும் இல்லை. இப்போதைக்கு அதே டேக்டிக்ஸில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்விங்கில் தான் போடுறோம். ஒரு தேர்ட் ஸ்டம்பில் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒயிடாக போயிருச்சுங்க. கேப்லைஸ் பண்ணியிருக்காருங்க ஜோ ரூட். ஈஸியான பிக்கிங்க. ஸோ ரொம்ப வெளியே போச்சு. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்விங் ஆன மாதிரி தெரில. ஸோ ஒரு வீசு வீசியிருக்காரு. இன்லைனில் இருக்கணும், இல்லைனா எல்பிடபிள்யூ ஆகாதுன்னு சொல்லும் போதே நல்ல பந்து, நல்ல ஒரு ஸ்ட்ரோக். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன், பட் பரவாயில்லைங்க. ஓ ஷாட்டுங்க, ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரு. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. நார்மலாக இந்த மாதிரி பந்து வரும்போது லெக் சைடில் நிறைய பேர் ரைட் ஹேண்டர்ஸ் வந்து ஃபேவர் பண்ணுவாங்க. ரைட் ஹேண்டர்னு இல்லை, பொதுவாகவே ஆஹா அகெயின் ஷார்ட் ஆடிடுறாருங்க ஜோ ரூட். லாஸ்ட்டு பால் உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே உள்ளே வெளியே. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. அவ்வளோதாங்க, ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பொறுத்து ப்ரெஷர் இல்லை. கொஞ்சம் நம்ம வந்து ஒரு இந்த ஓவர் மட்டும் போடுவோம், விக்கெட் விழலைன்னா கண்டிப்பாக ஆட்டோ ப்ளே பண்ணிடுவோம், ஓகேவா? ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ஆங்கிள் வந்து அப்படியே கீழே வருதுங்க கிரவுண்டடாக. எத்தனை பேர் ஃபீல் பண்ணிங்கன்னு தெரில. அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் மேலேயே இருந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு கேமரா ஆங்கிள் வந்து, பட் அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுண்ட்ரி. ஃபீல்டர்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் விக்கெட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ரன்ஸ் போகிறதையும் தடுக்க முடியாதுங்க. ஸோ நல்ல ஒரு ஃபீல்டிங் எஃபோர்ட் இப்போ வந்து. ஐயோ அஸ்வின் நோ பால் போட்டிருக்காருங்க. ஸோ அம்பையரும் சிக்னல் கொடுத்துட்டாரு நோ பால். ஃப்ரீ கிட் எதுவும் இல்லை, பட் ஸ்டில் நோ பால் போட்டிருக்கோம் டெஸ்ட் மேட்சில். ஆ எப்படிங்க மிஸ் ஆச்சு, கரெக்டாக பிக் பண்ணிட்டாருங்க. டேரக்ட் ஹிட்டு வந்தாலும் யூஸ் இல்லைங்க, ஏன்னா இதுக்கு மேலே ரன் ஓட மாட்டாங்கன்னு. ஐயோ ஏங்க ஓடிட்டாங்க. டேரக்ட் ஹிட் அடிச்சிருக்கலாமோன்னு தோணுது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ரெண்டு ரன் டெஃபினட்டாக ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லும் போதே ஆஹா ஓடலைங்க. டேர் ஹிட்டுக்கு வேஸ்ட் பண்ணல நல்ல வேலை, ஏன்னா அடித்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா கிஃப்ட்னு போயிருக்கும். அகெயின் அதே ஷாட் ஆடுறாங்க. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் இந்த தடவை, டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸ் போயிருக்கும், ஒரு மூணு ரன்னாவது போயிருக்கும். இப்போ டாட் பாலில் நிற்குதுங்க, ப்ரெஷர் தான். ஆ ஒரு பந்தையாட்டு பிடிங்கடா, விட்டுக்கிட்டே இருக்கானே, ரன்ஸ் போதுங்க. பரவாயில்ல பிடிச்சிட்டான், பட் ஸ்டில் மூணு ரன் ஓட்டாங்கங்க. ரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க, ஆட்டோ ப்ளே பண்ணலாம், ஓகேவா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 226 ரன் தேவை, ஆட்டோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் 10 ஓவர்ஸ், எதனாலும் காயின்ஸ் தாங்க கொடுத்தாகணும். ஸோ ஜஸ்ட் 10 ஓவரே கொடுத்து பார்ப்போம். மூணு விக்கெட் விழுந்திருக்கு, ஒருத்தே ஒருத்த விக்கெட்டுங்க.
அதுவும் வந்து முகேஷ் குமார் வந்து எல்பிடபிள்யூ எடுத்திருக்காரு ஜோ ரூட்டை. முக்கியமான விக்கெட் தான், பட் ஸ்டில் ஒரு விக்கெட் தானா 10 ஓவருக்கு? ரொம்பவே டிசப்பாயிண்ட் இருந்தாங்க. என்ன பண்ணுறது, இருங்க வரேன். எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு வேற தெரிலங்க. இல்லைங்க, காயின்ஸ் இல்லை, ஏன் பண்ண சொல்லி வருது. ஓகே, நம்ம குறையும் நம்ம வந்து மேட்ச்சில் போய் தான் பார்க்க போகிறோம், எதை நடக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. டக்கெட் பாருங்கள் என்ன மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காருங்க. அடிக்கலாங்க, பந்து ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி தோணுது, பட் நல்ல ஷாட் அடிக்கிறான். பேக் டு பேக் வந்து பவுண்ட்ரிக்கு அடுத்தும் வந்து பவுண்ட்ரிஸ் விளாசிக்கிட்டே இருக்கிறான். 50 அடுத்தும் அவுட் ஸ்விங்கர் ட்ரை பண்ணியிருக்கலாமோ. பரவாயில்லைங்க, இந்த தடவை சிங்கிள் மட்டும்தான், எப்படி பார்த்தாலும் ரெண்டுன்னு வராது. வேறு ஏதாவது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரே இதை ட்ரை பண்ண முடியாதுங்க, ரிஸ்க் இருக்கு. என்ன பந்துங்க இது, சரி விடுங்க, அடுத்த பந்து பார்த்துக்கலாம். ரொம்ப க்ளோஸுங்க, ரொம்ப க்ளோஸ், ரொம்ப க்ளோஸ். இந்த மாதிரி போன பந்து விட்டுருந்துருக்கு. போன பந்து நல்ல க்ளோஸாக போணுச்சு, விட்டுட்டான். இந்த பந்து விடலை, விட்டுருந்தான்னா காலி. ஸ்ட்ரோக் அடிக்கிறாங்க, ஸ்ட்ரோக், பென் ஸ்ட்ரோக். இப்போதைக்கு ஸ்ட்ரோக் ஆடிக்கிட்டு இருக்கான். சான்ஸா? இல்லைங்க, லாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறானுங்க. பேஸ்பால் தேரி தானப்பா, அடிங்க. செம்மையாக அடிக்கிட்டு இருக்காரு டக்கெட்டு. அவர் தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சீரியஸாக ஐடியா இல்லைங்க இப்போதைக்கு. பும்ரா ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் அண்ட் ஜடேஜா காம்போவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபீல்டிங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓவராக வந்து ஒரு மாதிரி ஆஃப் சைடில் அடிக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணப்போகிறேன். ஆஹா, ஆறுமங்க. ஆங்கிளை சேஞ்ச் பண்ணலாமா? ஆங்கிளை சேஞ்ச் பண்ணால் வாகா இருந்தேன் அவனுக்கு. கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஃபேவர் பண்ணிப்போம். அங்கே பாருங்க, சொல்லும் போதே ஆங்கிளை சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்க கூட கூடாது போல். பவுண்ட்ரி போயிருக்கு, ரொம்ப கேப் இருக்குது அந்த திசையில். அதை கரெக்டாக கேப்லைஸ் பண்ணிட்டான். இருங்க வர, ஐயோ ரொம்ப ஓடு. இருங்க வர, ஆங்கிளை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். ஆட்டோ கண்ணாடியை திருப்புனா வண்டி ஓடுமான்னு ட்ரை பண்ணுறேங்க. அருமை, இதாங்க தேவை. இந்த ஒரு ஸ்பிரிட் தான் தேவை கேமுக்குள்ளே கம்பேக் பண்ணலாங்க. ஸ்டில் நல்ல ஸ்டேஜில் தாங்க இருக்கும் தான் நினைக்கிறேன். என்ன டேரக்ட் ப்ரோ கொடுத்து போட்டோம், டேரக்ட் ஹிட் தான் கொடுக்க முடியல, ப்ரோவாவது பண்ணுவோம். இவன் செஞ்சுரி போட்டான்னா நமக்கு ரொம்ப கஷ்டங்க, அதுக்கடுத்து ரன்ஸை அடித்து டார்கெட் செட் பண்ணுறதுங்கிறது. என்ன டச்சுங்க, ஸ்ட்ரோக் 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 ஸ்ட்ரோக்காக இருக்குது. இருங்க வர, ஃபீல்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு ஃபீல்டர் அவுட் சைட் தி சர்க்கிள், அதுவும் லெக் சைடில் தான் வச்சுருக்கோம். ஆஹா, நல்ல ஃபீல்டிங் தாங்க, ஃபீல்ட் செட்டப் நல்லா இருக்குது. ஹோப்ஃபுல்லி விக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸாக இப்போ போகிற போக்கை பார்த்தா விக்கெட் கிடைக்கிற மாதிரியே ஐடியா இல்லைங்க. அஸ்வினை ட்ரை பண்ணுறேன். வந்துருச்சு, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினோட பாலில் டக்கெட் முக்கியமான விக்கெட் நடைய கட்டுறாருங்க. ஃபோக்ஸ் வந்து வந்திருக்காரு, ஃபோக்ஸ் கீப்பர், இங்கிலாந்து விக்கெட் கீப்பர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து டிக்கி தசை மாறிக்கிட்டு தான் இருக்காங்க. டக்கெட்டை நம்மளே கூட எடுத்துக்கலாம் போல, இவ்வளோ நேரம் ஆட விட்டுருக்கக்கூடாது, கொஞ்சம் அசால்ட்டாக பேசணும். ரெண்டு ரன் ஈஸியாக ஓட்டாங்க, அந்த உடனே ரெண்டு ரன் கொடுத்தீங்களாடா. இருங்க, ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுங்க.
ஒரு மாதிரி ரெண்டு கட்டான ஒரு ஃபீல்டரும் இன்னொரு சைடு கம்ப்ளீட்லி அவுட் சைட்லேயும் வச்சுருக்கோம். ஆ அவங்க ஈஸியாக ஆடுறாங்க, என்னங்க பண்ண முடியுது, ஒன்றுமே பண்ண முடியல. பவுண்ட்ரி தான் ஃபோக்ஸ், வந்தோடனே ஒரு ரெண்டு ரன்னு, அதுக்கு அடுத்து உடனே ஒரு பவுண்ட்ரி, என்னங்க நடக்குதுங்க, தப்பான பந்து போட்டோமோ. பார்க்கலாங்க, கொஞ்சம் 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 ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. ரெண்டு ரன் ஓடுப்பா, விக்கெட் எப்படியாவது தேவை. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க சீக்கிரம். இப்போதைக்கு விக்கெட்டு தேவைங்க, குயிக்காக எடுத்தோம்னா நல்லது, நல்ல லீட்லேயும் இருக்கும். ஆ அதே திசையில் அடிக்கிறாங்க, பவுண்ட்ரி வரக்கூடாது, வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் நல்ல, பட் ஈஸி த்ரீங்க, மூன்று ரன் விட்டானுங்க. டூசரா இருங்க, நல்ல க்ளோஸாக போடுங்க. எங்க அவனை இனி ஓக்கணும்னே இருக்காங்க இவன், அந்த ஃபீல்டரை பார்க்கவே முடிய மாட்டாங்க. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காண்டா, அவனை நீ மதித்து லைட்டாக ஸ்ட்ரோக் ஆடு, அப்படின்னா தான் விக்கெட் விழுந்து நான் கூட கொஞ்சம் எதிர்பார்க்க முடியும். என்னங்க நடக்குதுங்க, இந்த பார்ட்லேயே இங்கிலாந்தை காலி பண்ணணுன்ட்டு தான் வந்தேன், ஆனால் இப்போ வரைக்கும் க்ளூலெஸ்ஸாக இருக்கேன். எல்லா பாலும் விக்கெட்டு கிடைக்காது, பட் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுது. ஆஹா நல்ல பந்தான்னு தோணுச்சு, அடிச்சு போட்டாங்க. இருங்க ஃபீல்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஆ இது நல்லா இருக்குங்க, இவனுங்க ஸ்ட்ரோக் ஆடினாதுனே, நம்ம க்ளோஸ் ஃபீல்டு வைக்கும்போது ஸ்ட்ரோக்கே ஆட மாட்டேங்கிறானுங்க, சுற்று சுற்றுன்னு சுற்றுறானுங்க. செல்லமாக தட்டினா அழகாக கேட்ச் விழுறதுக்கு சான்ஸ் இருக்கும். க்ளோஸ் ஃபீல்டு இந்த மாதிரி அடித்தானுங்கன்னா எங்கே போவேன், எல்லா பந்தும் பவுண்ட்ரி போதுங்க. ஒரு பந்துக்கு கூட இறக்கம் காட்ட மாட்டேங்கிறானுங்க, கொஞ்சம் லூஸ் ஃபீல்டிங் தான் வைக்கணும் போல. அடுத்த ஓவர் மேபி இந்த ஓவரே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். லூஸ் ஃபீல்டிங் வச்சா கூட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்லிப்பில் பெருசாக யாருமே எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். பரவாயில்ல இப்படி இருக்கட்டும், எப்படியும் பின்னாடிலாம் ஒரு மாதிரி ஏதாவது புது ஷாட் வந்து க்ரியேட் பண்ணிலாம் ஆட போகிறதில்ல, அது தெரிஞ்ச விஷயம்தான். இது நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட் தாங்க, ஓவரால் ஃபீல்ட் செட்டப்பும் நல்லா தான் இருக்குது இது பொறுத்து பார்க்கும்போது. ஆஃப் சைடில் தாங்க ஆடுறான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சைடில் தான் ஆடுறான். ஃபோக்ஸ் வந்த உடனே லெக் சைடில் தான் நிறைய ஷாட் ஆடின மாதிரி இருந்துச்சு, ஆனால் திடீர்னு பார்த்தா ஆஃப் சைடில் ஆடுறான். மாட்டு வடி மாப்பிள்ள, ஆஃப் சைடில் ஆடுறான் இப்போ. ஆஹா ஃபீல்டு செட் பண்ணோடனே பாருங்கள், அப்படியே பதுங்கிட்டான். இருங்க செட் பண்ணி எடுக்கிறேங்க, ஃபோக்ஸ் வந்து ஆஃப் சைடுக்கு ட்ராப் பண்ணி எடுக்கிறேன், ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து ஒரு பிளானை போடுவோம். பட் ஃபோக்ஸுக்கு பாயாசம் ரெடி, அஸ்வினை இறக்குறேன். என்ன அங்கே நடக்குதுங்க, கொஞ்சம் அவ்வளோதாங்க, அவ்வளோதான், எஸ் விக்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம இன்னும் வின் பண்ணல. பென் ஸ்டோக்ஸ் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் தெரியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணேன், ஒரு மாதிரி க்ளோஸராக வச்சு மாட்டியிருக்காருங்க. ஸோ லீச் வந்துட்டாருங்க, இனி கழட்ட வேண்டியதான் விக்கெட்டை போகிறான். ஸ்டோக்ஸ் அவுட் ஆகிட்டாரு, முக்கியமான விக்கெட்டு, பெர்ஃபெக்டில் வேற விழுந்திருக்கு. ஸோ ஒரு மாதிரி பேட்லையும் பண்ணல, சான்ஸே இல்லை. அவனும் வந்தவனே கான்ஃபிடண்டாக அடிச்சிட்டான், ரெண்டு ரன்னு ஓடிவானுங்க. இல்லைங்க ஓடல, சிங்கிள் மட்டுமே. ஆ ஃபோக்ஸு நீ வாடி, ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பாருங்க இப்போ மாட்டுவான் பாருங்க ஃபோக்ஸு, ஃபஸ்ட்டு அவனுக்கு விட்டுறீங்க, அடிச்சிருக்கான் பவுண்ட்ரி ஃபோக்ஸுக்கு. இருங்க இருங்க பொறுங்க, ஃபுல்லாமே நான் ஆஃப் சைடில் தான் வைக்க போகிறேன், பட் ஸ்டில்
அகெயின் அடிக்கிறாங்க. இந்த தடவை பெருசாக பாதகம் இல்லை, டாட் பால் மட்டும்தான். இருங்க வரேன். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதே ஆஃப் சைட்லேயே பர்ஃபெக்டாக விழுந்துருக்குங்க. ஸோ ஆஃப் சைடு, ஐயோ லெஃப்ட் சைடுக்கு போயிட்டேங்க. லெஃப்ட் சைடு போகக்கூடாது ஆஃப் சைடில். சரி ஓகே, அப்போ பார்ப்போம். நினச்ச மாதிரி போட்டால் விக்கெட் விழாதுங்க. சர்ப்ரைசிங்னு தான் நமக்கே ஏதாவது விக்கெட் விழுது. செடேஜாவை தான் அகெயின் இறக்குறேன். லீச் பிரச்சனை இல்லைங்க, உள்ளே செட் பண்ணாலே கொஞ்சம் தடுமாறிடும் எனக்கு தெரிஞ்சு. அந்த பேட்டு மட்டும் குறுக்க வரலான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்திருக்கும். டேரக்ட்ரோ அங்கே ரெண்டு ரன் எப்போ ஓடிட்டானுங்க. டேரக்ட்ரோனாலுமே சான்ஸே கிடையாது, டேரக்ட் ஹிட்னாலே சான்ஸே கிடையாது. பார்ப்போங்க. வாடா வாடா வாடா, ஐயோ போயிருச்சு, போங்க. அடுத்து பவுண்டரி வந்துருச்சு, எடுத்துக்கோப்பா எடுத்துக்கோ. மாட்டு வடி அது இப்போ மாட்டலங்க. அஞ்சு விக்கெட் விழுந்துருச்சு நம்ம, பரவாயில்ல. எல்பி வாங்குடா, எல்பி டிவி வரும்னு ஆசையாக இருக்குது. டேரக்ட் கிட்டுங்க, ரெண்டு ரெண்டு ஓடுறா பார்ப்போம். ஓட மாட்டாங்க தானே. டாப் ஸ்பின்னு இருங்க, உள்ளே போடுறேன். அவுட்டு அவுட்டு, அம்பையர் கண்ணு தெரியாடா உனக்கு. எஸ் அவுட்டு தாங்க, என் பேர் அவுட்டு கொடுத்துட்றா. அவுட் சைடு மாதிரி இருந்துச்சு பிச்சிங். அவுட் சைடா, உள்ள 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 எங்கேயோ இருக்கு, அவுட் சைடில் இருக்கு நினச்சேன். நாங்களே பார்க்கலாம், அவன் ஷார்ட் ட்ரை பண்ணல, ட்ரை பண்ணணும். சரி விடுங்க, விக்கெட் எக்ஸ்ட்ரா விடும் பார்க்குறேன். இந்த ஃபோக்ஸ் போயில எப்படியோ செட் பண்ணி அடிக்கலாம்னு நினைக்கிறேன், முடிய மாட்டேங்குது. ஃபுல்லாக கூட்டு போகுமா, அடிச்சு போட்டாங்க, பவுண்டரி அடிச்சிட்டான். ஆஹா நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட்டுங்க. தம்பி உனக்கு மட்டும் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உங்களோட பர்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைங்க இல்லைங்க, இவனை ஸ்டம்ப் ரேஞ்சில் தாங்க வைக்கணும். பட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொல்ல வேண்டியது. என்ன பண்ணுறது, அஸ்வின் தாங்க. ஏங்க இவன் பவுலருங்க, நாலு பாலுக்கு எட்டு ரன்ல இருக்கான். இவனாட்டு போய் சொல்லுங்க அவங்ககிட்ட, இப்படி ஆடக்கூடாது பாணி பவுலரு. ஐயோ தப்பான பந்துங்க, டிசர்வ்ஸ் இந்த பால் வந்து டிசர்வ் பவுண்டரி. பரவாயில்ல, மூணு ரன் வருதுன்னு நினைக்க, நாலு ரனே ஓடிடுவானுங்க. டே நாலு ரன் ஓடக்கூடாதா, மூணு ரன் ஓடுங்கடா. நாலு ரன் ஓடுறானுங்களே, மசாச்சே இல்லாமல் கரெக்டாக விழுதுங்க. பார்த்தீங்களா, இதுதான் நடக்கு கண்டினியூவாக, ஒன்றும் பண்ண முடியலை அதனால். ரெண்டு விக்கெட் விழுந்துச்சிங்க. இந்த இந்த பார்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் விக்கெட்லெஸ்ஸாக இருக்கு. ஆ அவுட்டா, இந்த ஒயிடுக்கு தான் இவ்வளோ சீனா. விக்கெட்டுங்க இல்லை இல்லை. ஏய் லாஸ்ட் பண்ணுங்க, இந்த பார்ட்டில் இதுதான் லாஸ்ட் பண்ணு. விக்கெட் உள்ளதான் பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா ரன்லாம் ஓட மாட்டேன் அப்படியே. இது ரெண்டு ரன் ஓட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரன் தானா, நல்லது. எங்களை சேஞ்ச் பண்ணிக்கலாமோ. சரி விடுங்க, விக்கெட்டுங்க. அஞ்சு விக்கெட் தாங்க இந்த பார்ட்டில். ஸோ ஒன்றும் பண்ண முடியல, இங்கிலாந்து கொட்டலாம் பண்ணுறாங்க குயிக்காக. ஸோ ஓகே மக்களே, டக்கெட் மட்டும் ஒரு மாதிரி அடிச்சுக்கான், ஆட்டோ பிளேயில் தான் அடிச்சுக்கான். எங்கெல்லாம் அடிக்க முடியுமா அப்படின்லாம் போய்கிட்டு இருக்கு.
அஸ்வின் ரெண்டு விக்கெட்டுங்க. அது போக எம் குமார் அண்ட் ஜே பும்ரா, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகேஷ் குமார் வந்து ஒரு ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்க. பாப்பா என்ன நடக்குது, இந்த பார்ட்னர்ஷிப் வேறு ஒரு மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கோங்களுக்கு இடையே. டெய்லி ரொம்ப அதிகங்க இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும், பேட்ஸ்மேனே ஒரு 6 பேர் தான், அதுலேயும் விக்கெட் கீப்பர்லாம் பேட்ஸ்மேனாக எடுத்துக்கிட முடியாது ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவனும் இந்த தடவை என்னையை வளைச்சு வளைச்சு அடிச்சிருக்கான். சரி பார்ப்போம், பாய் மக்களே.